Hi guys, welcome to Awesome Crafting. இன்னைக்கு நம்ம வந்து வில்லம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல நாங்க தமிழ்ல தான் பேச போறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னா, முதல்ல நமக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு குச்சி, மூணு லெபர் பேண்ட், அப்புறம் க்ளூகன். க்ளூகனை நான் வந்து இப்பவே ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்பதான் நம்ம அது வந்து சீக்கிரம் உருகும் நம்ம ஒட்டுறதுக்கு. முதல்ல நம்ம வந்து இதுதான் வந்து நம்மளோட வில்லா இருக்க போது, இதுதான் நம்மளோட அம்பா இருக்க போது. உங்களுக்கு எத்தனை குச்சி வேணுமோ அத்தனை குச்சி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் ஒன்று தான் எடுத்திருக்கோம். இது வந்து அரளி செடின்னு சொல்லுவாங்கள்ல, அதோட குச்சி. இப்போ நம்ம வந்து இது அந்த வில்லில் இருக்க எலாஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு இந்த லெபர் பேண்ட் வச்சு தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க அதை செய்யலாம். அப்போ முதல்ல ஒரு லெபர் பேண்ட் எடுத்து இன்னொரு லெபர் பேண்ட் மேலே நம்ம நாட் போடணும். பார்த்தீங்களா, ஈஸியாக போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த லெபர் பேண்ட், நாங்கள் மூணு லெபர் பேண்ட் எடுத்திருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எத்தனை லெபர் பேண்ட் வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த க்ளூக்கெல்லாம் ஹீட் பண்ணணும். நல்லா செமையாக ஹீட் ஆகணும். இது இப்போ ரீசண்டாக வாங்கின கன் தான், அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் ஹீட் ஆக. இந்த இடத்த தொட்டு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ ஹீட் ஆகிருக்குன்னு. இன்னும் அது ஹீட் ஆகலை. இது 380 degrees வந்து ஹீட் ஆகணும். ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த டியூப் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் உருகிறப்ப கீழே வந்து ஒரு ட்ராப் விழுவோம். இதில் பார்த்தீங்களா லைட்டாக தெரியும், ட்ராப்பு லைட்டாக தெரியும். லைட்டாக இப்போ தான் உருக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அது இன்னும் உருகும். இப்போ எங்கள் க்ளூகன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டைம். நாங்கள் வந்து இப்போ ரெண்டு லெபர் பேண்ட் தான் போட்டிருக்கோம், ஏன்னா இதுதான் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து இதை இப்படி விட்டுருணும் பார்த்தீங்களா. அடுத்து இதே மாதிரி இப்படி இதில் விட்டுறணும். விட்டுட்டு இந்த இந்த ஒரு இதில் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து அந்த பேண்ட் நிற்கணுமோ அந்த இடத்த அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு க்ளூகன் இருக்குல்ல, அதை வச்சு இப்போ நம்ம அதை ஒட்ட போகிறோம். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைன்னா நீங்கள் ஃபெவிக்விக்கு இல்லை ஃபெவி பாண்ட் வச்சு ஒட்டிக்கலாம். ஃபெவிகாலும் கொஞ்சம் பெஸ்ட்டானால் லேட் ஆகும் ஒட்டுறதுக்கு. இங்கே பாருங்க, அது மாதிரி இப்போ நான் ஒட்டுட்டேன். அடுத்து இந்த சைடு ஒட்ட போகிறோம். எனக்கு இவ்வளோ கேப் இருந்தால் போதும். நான் உங்களுக்கு இதை லைவாக காமிக்கணுங்கிறதுக்காக பாஸ் பண்ணாமல் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, டியூப் நல்லா என்னோடது உள்ளே போயிடுச்சு. இது மினி கன் தான். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இது இப்போ நாங்கள் வந்து இது ட்ரை ஆக விட்டுறணும். இது இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து எப்படி இதை யூஸ் பண்ணி வில்லு விடணும்னு சொல்லிக்காம காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதை விட போகிறோம். செம்மையாக போச்சு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இங்கே போயிடுச்சு. சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. திஸ் இஸ் சைனிங் ஆஃப் யுவர் ராகேஷ் அண்ட் சோனா.
பாய் பாய்.